கோவை வெள்ளாளூரில் கட்டப்பட்டு வந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய பணிகள் பாதையில் நிறுத்தப்பட்டு திட்டம் கைவிடப்பட்டுள்ளது. 40 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த கட்டுமானத்தை கூடுதல் நிதி ஒதுக்கி பல்நோக்கு மருத்துவமனையாக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை வெள்ளலூரில் அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணிகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இதனை வேறு இடத்திற்கு மாற்ற அரசு பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. வெள்ளலூர் பேருந்து நிலையத்தை இடமாற்றுவது குறித்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் வெள்ளலூரில் பேருந்து நிலையம் வேண்டாம் என பல்வேறு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். வெள்ளலூரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வந்தால் அனைத்து தரப்பு பயணிகளும் குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சம் 14 கிலோமீட்டர் வரை கூடுதலாக பயணிக்க நேரிடும் என்பது பொது கருத்தாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு கோவை வடக்கு சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம், அன்னூர் பகுதி மக்கள், அந்த 5 தொகுதி மக்களும் யாரும் வந்து நிச்சயமா வெள்ளலூருக்கு வரப்போறதில்ல. இது மட்டும் இல்லாமல் நீலகிரி மாவட்ட மக்களும் வெள்ளலூர் வந்து திருச்சியோ அவிநாசியோ போக மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு வெள்ளலூர் பேருந்து நிலையம் பயன்படுத்த இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. திருச்சி சாலை, அவிநாசி சாலை இடையே எல்என்டி பைபாஸ் அருகே கோவை ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைய பலரும் கருத்து கணிப்பில் விருப்பம் தெரிவித்துள்ளனர். மக்கள் தொகை இருக்கிற இடத்துல மருத்துவமனைகளே இல்லை. சென்னை போன்ற பெருநகரங்கள் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூரில் ஒரே ஒரு பெரிய மருத்துவமனை தான் இருக்குது. இங்கே மக்கள் தொகைக்கு ஏற்ப இன்னும் கூடுதலாக வந்து அந்த 60 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மருத்துவமனையை வந்து நம்ம உருவாக்கலாம். இங்கு மருத்துவமனை அமைந்தால் கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலை, தொண்டாமுத்தூர் தொகுதி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் சுதீஷ்.